பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய இயற்பியல் பாடத்திட்டத்தினுடைய இரண்டாம் பாடம் மின்னோட்டவியல் என்பதாகும். இது மின்னோட்டம் மற்றும் அதனுடைய அளவிடும் முறைகள், அதனுடைய தன்மைகள் ஆகியவற்றை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பாடமாகும். நாம் அன்றாட வாழ்வில் மின்னோட்டம் அல்லது மின்சாரம் என்பது இல்லாமல் ஒன்றையும் இன்று சாதிக்க முடியாது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். பழங்காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது, நாங்கள் சிமினி விளக்கில் படித்தோம், நாங்கள் மெழுகுதிரி விளக்கில் படித்தோம், நாங்கள் இயற்கை ஒளியில் நாங்கள் படித்தோம் என்றெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்று காலையில் நாம் துயில் எழுந்த நேரம் முதல் இரவில் நாம் உறங்கச் செல்லக்கூடிய வேளை வரை நாம் அன்றாட வாழ்வில் மின்சாரம் என்ற ஒன்று இல்லாமல் நமது வாழ்வை தனிமைப்படுத்தி பார்ப்பது என்பது இயலாத ஒன்றாக ஆகிவிட்டது. முதலில் நாம் மின்னோட்டம் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். மின்னோட்டம் என்பது பாய்வதற்கு அடிப்படையில் நமக்கு கடத்தி என்ற ஒன்று தேவை. கடத்தி என்பது யாதெனில், ஏராளமான கட்டுரா எலக்ட்ரான்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலம் கடத்தி எனப்படும். கடத்தியின் வழியே எலக்ட்ரான்கள் ஓடும் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும். ஒரு கடத்தியினுடைய இரு முனைகளுக்கு இடையே ஒரு மின்னழுத்த வேறுபாடு நிறுவப்படும் பொழுது, ஒரு மின்கலமானது இணைக்கப்படும் பொழுது அதனுடைய எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி எலக்ட்ரான்கள் விரவ ஆரம்பிக்கும். கடத்தியின் வழியே இந்த எலக்ட்ரான்கள் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி செல்லக்கூடிய அந்த நிகழ்வே மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. மின்னோட்டம் கேபிட்டல் ஐ என்ற எழுத்தினால் குறிக்கப்படுகிறது. அந்த மின்னோட்டத்தின் திசையானது மரபுப்படி நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கி பாய்வதாக கொள்ளப்படுகிறது. உண்மையில் எலக்ட்ரான்கள் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி கடத்தியின் வழியாக விரவுகின்றன. எனவே மின்னோட்டம் என்பதனுடைய அடிப்படையான வரையறையாதனில், கடத்தி ஒன்றினுடைய குறுக்குவெட்டு பரப்பின் வழியே ஓரலகு நேரத்தில் பாயும் மின்னூட்ட வீதமே மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. மின்னோட்டத்தினுடைய அலகு ஆம்பியர் என்பதாகும். அதனுடைய விரிவுபடுத்தப்பட்ட அலகு கூலும் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் என்பதாகும். மின்னோட்டத்திற்கான சமன்பாடு I is equal to Q by T. இதில் Q என்பது மின்னூட்டத்தையும் T என்பது மின்னூட்டம் பாயும் கால அளவையும் குறிப்பது ஆகும். மேலும் இந்த ஒரு ஆம்பியர் மின்னோட்டமானது ஒரு கடத்தியின் வழியே பாய்வதற்கு 6.25 இன்ட்டு 10^18 எலக்ட்ரான்கள் ஒரு வினாடியில் ஒரு கடத்தியின் வழியே பாயுமே ஆனால் அக்கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் என்று வரையறுக்கப்படுகிறது. இந்த எலக்ட்ரான்கள் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி விரவும் பொழுது கடத்தியின் வழியே அவைகள் செல்லும் பொழுது அவைகள் செல்லக்கூடிய திசைவேகம் என்பது இழுப்பு திசைவேகம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தொடர்ச்சியான இயக்கம் இல்லாமல் இழுப்பு இயக்கத்தில் அவை இயங்குவதால் அந்த திசைவேகம் இழுப்பு திசைவேகம் என்று அழைக்கப்படுகிறது. இதை ஆங்கிலத்தில் டிரிப்ட் வெலாசிட்டி என்றும் அதன் குறியீடு VD என்றும் கொள்ளப்படுகிறது. இந்த இழுப்பு திசைவேகத்தின் போது எலக்ட்ரான்கள் அந்த கடத்தியினுள் அமைந்திருக்கக்கூடிய அந்த அணுக்களின் மீது அல்லது அயனிகளின் மீது மோதலுறும் பொழுது அவைகளுடைய வேகம் மட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு மோதலுக்கும் மற்றொரு மோதலுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தை நாம் சராசரி ஓய்வு காலம் என்றும் அதை டவ் என்று எழுத்தினாலும் நாம் குறிக்கலாம். எனவே மேற்கண்ட சமன்பாட்டில் நாம் காண்பதைப் போல எஃப் என்ற விசை, அந்த எலக்ட்ரானின் மீது திணிக்கப்படக்கூடிய விசை, இ ஸ்மால் இ எலக்ட்ரானின் மின்னூட்டம், கேபிட்டல் இ அங்கு நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மின்புலம் ஆகியவற்றின் பெருக்கல் பலன் ஆகும். ஏற்கனவே நாம் விசை என்பது நிறை இன்ட்டு முடுக்கம் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ என்றும் எழுதலாம். இதிலிருந்து நாம் ஏ என்ற முடுக்கத்தின் மதிப்பை இ பை எம் என கொள்ளலாம். நமக்கு தெரியும் முடுக்கம் என்பது திசைவேகம் பை காலம். எனவே வி டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ற இழுப்பு திசைவேகம் பை சராசரி ஓய்வு காலம் டவ் இஸ் ஈக்குவல் டு இ பை எம் என எழுதலாம். இது குறுக்க பெருக்கம் செய்யும் பொழுது இழுப்பு திசைவேகம் விடி என்பதனுடைய எண் மதிப்பு விடி இஸ் ஈக்குவல் டு இ பை எம் இன்டு டவ் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. இச்சமன்பாட்டில் இ என்ற ஸ்மால் இ என்ற எழுத்தானது எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பையும், எம் என்பது எலக்ட்ரானின் நிறையும், டவ் என்பது சராசரி ஓய்வு காலம் என்பதையும் குறிப்பதனால் இதை ஒரு மாறிலியாக நாம் கொள்ளலாம்.
இந்த மாறிலி மியூ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அதனுடைய அந்த மாறிலி மியூ என்ற மாறிலி இயக்கையன் என்ற தனி ஒரு பதத்தினால் குறிக்கப்படுகிறது. இயக்கையன் என்பது யாதெனில், ஓரலகு மின்புலத்தினால் கடத்தி ஒன்றில் எலக்ட்ரான்கள் பெறும் இழுப்பு திசைவேகத்தின் மதிப்பே இயக்க எண் என வரையறுக்கப்படுகிறது. எனவே இயக்க எண்ணுடைய எஸ்ஐ அலகு மீட்டர் ஸ்கொயர் வோல்ட் பவர் மைனஸ் ஒன் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அல்லது மீட்டர் ஸ்கொயர் பை வோல்ட் இன்டு செகண்ட் எனவும் கொள்ளலாம். அடுத்ததாக நாம் தக்கதொரு வரைபடத்துடன் கூடிய ஒரு எலக்ட்ரான்கள் பாயக்கூடிய நிகழ்வினை நாம் நுண் அறிக்கையாக இங்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். அதாவது ஏ என்ற குறுக்கு வெட்டு பரப்பும் எல் என்ற நீளமும் கொண்ட கடத்தி ஒன்றை நாம் கணக்கில் கொள்வோம். அதன் வழியே அதனுள் அடங்கி இருக்கக்கூடிய ஓரளவு பருமனில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என் எனக் கொள்வோம். அதன் வழியே செல்லக்கூடிய அந்த எலக்ட்ரான்களுடைய இழுப்பு திசைவேகத்தை விடி எனவும் கொள்வோம். இப்பொழுது நமக்கு தெரியும் விடி என்ற இழுப்பு திசைவேகம் என்பது டிஎக்ஸ் பை டிடி இடப்பெயர்ச்சி பை காலம் என்ற சமன்பாட்டால் அறியப்படுகிறது. இதிலிருந்து டிஎக்ஸ் என்பது விடி இன்டு டிடி என்று குறுக்கு பெருக்கம் செய்யப்பட்டு ஒரு சமன்பாடாக பெறப்படுகிறது. மேலும் ஓரளவுக்கு பருமனில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஏற்கனவே நாம் அறிந்தபடி ஸ்மால் என் என்பது ஆகும். இப்பொழுது ஏ என்பது குறுக்கு விட்டு பரப்பு அண்ட் டி எக்ஸ் என்பது அதனுடைய அந்த சராசரி இடப்பெயர்ச்சி என கொள்வோமே. ஆனால் ஏ இன்டு டி எக்ஸ் என்பது நாம் கருதி இருக்கக்கூடிய அந்த நுண் பகுதியினுடைய அந்த பருமனுடைய அளவாகும். எனவே என் இன்டு ஏ இன்டு டிஎக்ஸ் என்ற மதிப்பு அந்த பருமனில் அடங்கியுள்ள எலக்ட்ரான்களுடைய மதிப்பை என் மதிப்பை குறிக்கிறது. இப்பொழுது டிக்யூ என்ற அந்த மின்னூட்டத்தின் மதிப்பானது எலக்ட்ரானுடைய மின்னூட்டமாகிய இ என்ற அந்த ஒரு எலக்ட்ரானின் மின்னூட்டத்தினால் அந்த குறிப்பிட்ட ஏ டிஎக்ஸ் என்ற பருமனில் அடங்கி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையினால் பெருக்க நாம் என் இன்டு இ இன்டு ஏ விடி இன்டு டிடி என்ற எழுத்தினால் நாம் டிக்யூ என்ற அந்த மின்னூட்டத்தின் மதிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே நாம் அறிந்ததன்படி ஐ இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. இந்த சமன்பாட்டில் நாம் டிக்யூவின் மதிப்பை பிரதியிட நமக்கு கிடைப்பது ஐ இஸ் ஈக்குவல் டு என் இன்டு இ இன்டு ஏ இன்டு விடி என்பது ஆகும். இதில் n என்பது ஓரலகு பருமனில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, a என்பது கொடுக்கப்பட்டுள்ள கடத்தியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு, vd என்பது அந்த எலக்ட்ரான்களுடைய இழுப்பு திசைவேகத்தினுடைய மதிப்பு, e என்பது ஒரு எலக்ட்ரானுடைய மின்னூட்டத்தின் மதிப்பு ஆகும். இந்த சமன்பாட்டை I is equal to n a e into vd என்று நாம் பிரித்து எழுத I is equal to n a e VD என்பதை ஐ இஸ் ஈக்குவல் டு நாய் வீடு என்ற ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பதத்தினால் கூட நாம் அறிந்து கொள்ளலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு என்ஏஇ நாய், விடி என்பது வீடு என்ற பதங்களால் நாம் அறிந்து கொள்வோமே. ஆனால் ஐ இஸ் ஈக்குவல் டு நாய் வீடு அல்லது ஐ இஸ் ஈக்குவல் டு என் ஏ இ விடி என்ற பதத்தினால் நாம் எளிதாக அதனுடைய மதிப்பை அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் அறியவிருக்கக்கூடிய அந்த முக்கியமான வரையறை மின்னோட்ட அடர்த்தி என்பதாகும். மின்னோட்டத்தின் மதிப்பை அது பாயக்கூடிய கடத்தியினுடைய குறுக்குவெட்டு பரப்பினால் வகுக்க கிடைக்கக்கூடிய மதிப்பு மின்னோட்ட அடர்த்தி எனப்படும். இதனுடைய அலகு ஆம்பியர் மீட்டர் பவர் மைனஸ் டூ என்பது ஆகும். இந்த ஏற்கனவே நாம் ஐ இஸ் ஈக்குவல் டு நாய் வீடு என்ஏஇ இன்ட்டு விடி என்று அறிந்திருக்கக்கூடிய இந்த சமன்பாட்டை சரி செய்ய ஐ பை ஏ இஸ் ஈக்குவல் டு என் இ விடி என்ற பதத்தினால் பெறப்படும். அதாவது J is equal to NEVD என்று அறியப்படுகிறது. எனவே நாம் இதை தக்க மரபு சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது J is equal to சிக்மா E என்ற எழுத்தால் குறிக்கப்படக்கூடிய சிக்மா என்றால் மின் கடத்து திறன் என்பதால் குறிக்கப்படக்கூடிய ஒரு சமன்பாடாக இது வெளிப்படுகிறது. அதாவது E என்பது எலக்ட்ரிக் ஃபீல்டு அதாவது நிறுவப்பட்ட மின் புலம் என்பதாகவும் அறியப்படுகிறது. எனவே சமன்பாடு ஜே மின்னோட்ட அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு சிக்மா மின் கடத்து திறன் இன்ட்டு இ கேபிட்டல் இ அதாவது மின் புலத்தினுடைய நிறுவப்பட்ட மின் புலத்தினுடைய மதிப்பு என்ற சமன்பாட்டால் அறியப்படுகிறது. இந்நிலையில் நாம் மின் கடத்து திறன் என்ற ஒரு பதத்தை என் இ ஸ்கொயர் டவ் பை எம் என்ற சமன்பாட்டில் குறிக்கக்கூடிய அதே வழியில் நாம் மின் தடை எண் என்றால் என்ன என்பதையும் பார்ப்போம். மின் கடத்து திறனுடைய தலைகீழ் வடிவமே மின் தடையன் என்று அழைக்கப்படுகிறது. மின் தடையன் என்பது யாதெனில் கடத்தி ஒன்றின் ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்குவெட்டு பரப்பும் கொண்ட
கடத்தி ஒன்றின் வழியே மின்னோட்டம் பாய்வதற்கு அக்கடத்தி காட்டக்கூடிய மின் எதிர்ப்பினுடைய எண் மதிப்பே மின் தடை எண் என்று அழைக்கப்படுகிறது. இது ரோ என்ற கிரேக்க எழுத்தினால் குறிக்கப்படுகிறது. இதனுடைய அலகு ஓம் மீட்டர் என்பது ஆகும். இப்ப ஓம் மீட்டர் அப்படிங்கிறது நாம பார்த்திருக்கோம் மின் தடை எண்ணினுடைய அலகுன்னு. அப்படின்னா மின் கடத்து எண் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அது மின் தடை எண்ணுடைய தலைகீழி. அப்ப அதோட அலகு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வேற ஒண்ணு இல்லை, அங்க ஓம் அப்படிங்கிறத தலைகீழா போட்டோம்னா மோ எம் ஹைச் ஓ அப்படின்னு வந்துடும். அங்க இருக்கக்கூடிய மீட்டருங்கிறத தலைகீழா போட்டோம்னா மீட்டர் பவர் மைனஸ் ஒன் வந்துடும். ஆகவே மின் கடத்து திறன் அல்லது மின் கடத்து எண்ணினுடைய அலகு மோ மீட்டர் பவர் மைனஸ் ஒன் என்பது ஆகும். இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த மின்னோட்டவியலில் மிக 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 அதிமுக்கியமான ஒரு இடத்துக்கு வர்றோம். அதான் மின்னோட்டவியலை தன் ஆளுகைக்குள் உட்படுத்தி இருக்கக்கூடிய ஓமின் விதி என்பது ஆகும். ஓம் ஜார்ஜ் சைமன் ஓம் என்ற மிகப்பெரிய அறிவியல் அறிஞன் உலகத்திற்காக எடுத்து சொன்ன மிகப்பெரிய கூற்று என்பது என்னவென்றால் ஓமின் விதி எனப்படும். இந்த ஓமின் விதியின்படி கடத்தி ஒன்றினுடைய பாயக்கூடிய அந்த சீரான மின்னோட்டத்தினுடைய மதிப்பானது அதன் இரு முனைகளுக்கிடையே நிறுவப்பட்டுள்ள மின் அழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தகவில் அமையும் என்பது ஆகும். அதாவது நாம் நிறுவக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு கடத்தி ஒன்றின் வழியை பாயும் மின்னோட்டத்தினுடைய மதிப்பும் அதிகமாக இருக்கும். இதனுடைய முக்கியமான ஒரு நிபந்தனை மாறாத வெப்பநிலையில், வெப்பநிலை மாறாத போது இட் ஷுட் பி இன் த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அந்த நிலையில் மட்டுமே ஓமின் விதி பயன்பாட்டுக்கு உட்படத்தக்கது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஜே என்ற மின்னோட்ட அடர்த்தி இஸ் ஈக்வல் டு சிக்மா இ என்று சொன்னோம். முதல் பாடத்தில் மின்புலம் என்பது மின்னழுத்த வேறுபாடு பை இடைத்தொலைவு என்ற அதே சமன்பாட்டை கொண்டு நாம் E என்பதை V பை L என்று எழுதலாம். இதை நாம் J இஸ் ஈக்குவல் டு I பை A என்ற அந்த சமன்பாட்டையும் இவ்விடத்தில் பிரதியிட V இஸ் ஈக்குவல் டு I இன்டு L டிவைடட் பை சிக்மா A என்ற சமன்பாடு பெறப்படுகிறது. இந்த சமன்பாட்டில் L டிவைடட் பை சிக்மா A என்பது ஒரு கடத்தியினுடைய மின் தடை என்று அறியப்படுகிறது. இது கேபிட்டல் R என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. இதையே ஓம் விதியின் சமன்பாடு என்பதை நாம் முந்தைய வகுப்புகளில் 10ஆம் வகுப்பில் கூட நாம் அறிந்திருக்கலாம். V is equal to I R என்பது ஆகும். R என்பது மின் தடை, எனவே மின் தடையின் சமன்பாடு R is equal to V by I என்பது ஆகும். இதில் R என்ற மின்தடையின் அலகு ஓம் ஜார்ஜ் சைமன் ஓம் என்ற அந்த அறிவியல் அறிஞனை முகூர்த்தப்படுத்தும் முதமுகமாக அவருடைய நாமமே அங்கு அந்த அலகுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. ஜார்ஜ் சைமன் ஓமினுடைய கடை ஈற்று வார்த்தையாகிய ஓம் என்பது அதனுடைய அலகு ஆகும். ஆகவே அதனுடைய மின்னழுத்த வேறுபாடை நாம் எக்ஸச்சிலும் ஒரு கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை ஒய்யச்சிலும் கொள்வோமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு நேர்கோட்டு பொருத்தமாகும். அதாவது மின்னழுத்த வேறுபாட்டுடைய எண் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க கடத்தி ஒன்றினுடைய பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பும் அதிகரிக்கும். உதாரணமா நம்ம ஒரு குழாயில தண்ணி வர்றதை எடுத்துக்கலாம். அதாவது தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணீரின் அழுத்தம் அதிகரித்தால் குழாயை திறந்து விடும் பொழுது நம்மளுடைய குளியல் அறையில் ஊற்றக்கூடிய தண்ணீருடைய ஓட்டம் அல்லது அளவு அதிகமாகும். அப்ப அழுத்தத்திற்கும் நீரோட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்புதான் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு என்றே கூட நாம் மறைமுகமாக அதை அறிந்து கொள்ளலாம். அடுத்தது மின்தடை எண். மின்தடை எண் என்பது அடிப்படையில் என்ன அப்படின்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே சொன்னதன்படி மின்தடை எண் ரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்மா, அதாவது மின் கடத்து எண்ணினுடைய தலைகீழ் மதிப்பு ஆகும். அப்போ மின்தடை எண் ஆர் அப்படிங்கிறத நம்ம இப்படியும் சொல்லலாம். அதாவது மின்தடையின் ரோவை ஆர் இன்டு ஏ பை எல். ஏ என்பது அந்த கடத்தியின் குறுக்கு வெட்டு பரப்பு, எல் என்பது அந்த கடத்தியின் நீளம், ஆர் என்பது அந்த கடத்தியினுடைய மின்தடையினுடைய மதிப்பு ஆகும். இதில் நம்ம என்ன செய்யறோம், அடிப்படையில் கடத்தியினுடைய நீளத்தை ஒரு மீட்டர்னும் அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பை ஒரு மீட்டர் ஸ்கொயர்னும் வச்சுக்கிட்டோம்னா ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்பும் கொண்ட கடத்தியினுடைய மின்னோட்டம் பாயும் பொழுது பாயும் மின்னோட்டத்திற்கு கடத்தி காட்டக்கூடிய மின் தடையின் மதிப்பே மின் தடை எண் என வரையறுக்கப்படுகிறது என்பதாக நாம் அறிகிறோம். மேலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கூற்று யாதெனில், ஒரு தாமிரம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு உலோகத்தை எடுத்துக்கலாம். அந்த தாமிரம்ங்கிறதனுடைய ஒரு 100 கிராம் தாமிரத்தை எடுத்துக்கிட்டு அதை 3 வெவ்வேறு வடிவங்களில் நாம் அமைச்சுக்கிறோம். எப்படி, ஒரு உருண்டை வடிவம், ஒரு உருளை வடிவம்,
ஒரு நீண்ட கம்பி வடிவம் அப்படின்னு வெவ்வேறு வடிவங்களை கொண்டு வந்து இது ஒவ்வொரு வடிவத்திற்குமாக அதனுடைய மின்தடைகளின் மதிப்புகளை நாம் அளப்போமே. ஆனால் ஒவ்வொன்றினுடைய மின்தடையின் மதிப்பும் வேறாகத்தான் இருக்கும். ஏனென்றால் மின்தடையின் மதிப்பு குறுக்குவெட்டு பரப்பையும் அதே சமயத்தில் கடத்தியின் நீளத்தையும் சார்ந்து அமையும். ஆனால் மின்தடையன் என்பது அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் எப்பொழுதும் அந்த குறிப்பிட்ட கடத்தியை பொறுத்தவரை ஒரு மாறிலியாகவே அமையும் என்பது இவ்விடத்தில் அறியத்தக்கது. மேலும் மின்தடைகளை நாம் அடிப்படையில் நம் வாழ்வில் நாம் தொடரிணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கலாம். ஒருவேளை மின்தடைகள் தொடரிணைப்பில் இணைக்கப்படுமே ஆனால் அந்த மூலத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய மின்னோட்டமானது தொடர்ச்சியாக மூன்று மின்தடைகளின் வழியாகவும் செல்வதனால், அதாவது ஐ என்ற மின்னோட்டமானது மின்கலத்திலிருந்து புறப்படுமாயின் R1, R2, R3 என்ற மூன்று மின்தடைகளின் வழியாகவும் ஒரே மின்னோட்டம் பாய்கிறது. எனவே அதை அடிப்படை சமன்பாடாக கொண்டு நாம் இதை விவரிக்கும் பொழுது நாம் எழுதுகின்ற ஒரு வார்த்தை V=V1+V2+V3 என்பது ஆகும். அதாவது பாயும் மின்னோட்டமானது மாறிலி என்பதனால் மின்னழுத்த வேறுபாடு, அதாவது ஒவ்வொரு மின்தடையினுடைய இரண்டு முனைகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டின் மதிப்பு தனித்தனி மின்தடைகளை பொறுத்தவரை வெவ்வேறாக அமையும். அந்த மூன்று மின்னழுத்த வேறுபாடுகளையும் கூட்ட கிடைப்பது நாம் நிறுவி இருக்கக்கூடிய மொத்த மின்னழுத்த வேறுபாட்டிற்கு சமம். எனவே V=V1+V2+V3 என கொள்ளலாம். அதன்படி I×R1, I×R2, I×R3 என V1, V2, V3 மதிப்பை பிரதியிட்டு இருபக்கமும் உள்ள I மதிப்புகளை நாம் கேன்சல் செய்ய நம்முடைய தொகுப்பயன் மதிப்பு தொடரணைப்பில் RS=R1+R2+R3 என்று அந்த தனித்தனி மின்தடைகளுடைய எண் மதிப்பினுடைய தொடர் கூடுதலாக அமையும். அதே சமயத்தில் மின்தடைகளை நாம் பக்க இணைப்பில் இணைப்போமே ஆனால் மிக முக்கியமாக இங்கு நாம் காண வேண்டிய ஒரு கூற்று யாதெனில், பக்க இணைப்பில் இணைக்கும் பொழுது மின்தடைகளின் இரு முனைகளுக்கிடையே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டின் மதிப்பு மாறாது. ஆனால் ஒவ்வொரு மின்தடையின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு மாறும். அதாவது R1, R2, R3 என்ற மின்தடைகளின் வழியே பாயும் மின்னோட்டங்கள் முறையே I1, I2, I3 என அறியப்படுகிறது. எனவே மொத்த மின்னோட்டம் I=I1+I2+I3 என்பதனை நாம் V=I×R என்ற அந்த ஓமின் விதியினுடைய சமன்பாட்டின் மூலமாக விவரித்து எழுதும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி சமன்பாடு 1/RP=1/R1+1/R2+1/R3 என்று அறியப்படுகிறது. அதாவது தனித்தனி மின்தடைகளினுடைய தலைகீழ் மதிப்புகளின் கூடுதல் பக்க இணைப்பில் இணைக்கும் பொழுது தொகுப்பயன் மின்தடையினுடைய தலைகீழிக்கு சமம் என்பது ஆகும். இதன் மூலமாக மின்தடைகளை தொடரணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கக்கூடிய முறைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் மின்தடைகள் என்பது படத்தில் காட்டியுள்ளவாறு பலவிதமான வண்ண வளையங்கள் கொண்டவைகளாகவும் பீங்கான் உரையிடப்பட்டவைகளாகவும் காணப்படும். இந்த மின்தடைகளுடைய எண் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த மின்தடைகள் படத்தில் காட்டியுள்ளபடி நான்கு வளையங்கள் அதில் பொருத்தப்பட்டிருக்கும். அதில் முதல் வளையம் முதல் இலக்கம், இரண்டாவது வளையம் இரண்டாவது இலக்கம், மூன்றாவது வளையம் ×10 என்ற எண் மதிப்பு, நான்காவது வளையம் அந்த மிக முக்கியமான ஒன்று யாதெனில் அந்த மின்தடையினுடைய மாறுபடும் அளவு, அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் என்பது ஆகும். இப்ப நாம பார்க்கிறோம் அந்த அட்டவணையில பலவிதமான நிறங்கள் கொடுக்கப்படுகின்றன. கருப்பில் ஆரம்பித்து அதாவது அடிப்படையில் பார்த்தால் வெள்ளை என்பது வரையிலான நிறங்கள் உள்ளன. இது ஆங்கிலத்தில் எழுதுறோம்னா பிளாக், பிரவுன் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம ஆங்கில ஆக்கம் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா ஒரு பேப்பர்ல நீங்க குறிச்சுக்குங்க, முதல் நிறத்தை பிளாக், இரண்டாவது பிரவுன், மூணாவது ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, வயலட், கிரே அண்ட் ஒயிட் அப்படின்னு கொண்டு வரோம். இப்படி நம்ம கொண்டு வரும்போது இந்த முதல் எழுத்துக்களை எல்லாம் நீங்க எழுதி பாருங்க அப்படின்னா அழகாக வரும் BBROYGBVGW. இதை நம்ம ஒரு வார்த்தையா ஒடுக்கி பார்த்தோம்னா பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் அ வெரி குட் வைஃப் அப்படின்னு நம்ம ஒரு சொற்பதம் மாதிரி கொண்டு வரலாம். அந்த முதல் எழுத்துக்கள் எல்லாம் தொகுத்து பார்த்தா இதுல ஆதியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு என்ற நிறம் 0, கடைசியில் வரக்கூடிய வெள்ளை என்பது 9 என்ற எண்ணை குறிக்கும். இப்போ இந்த எண்களின் மதிப்புகளை வச்சுக்கிட்டு நாம எப்படி சார் ஒரு மின்தடையினுடைய மதிப்பை அறிய முடியும் அப்படின்னு பாருங்க. இப்ப முதல் இலக்கம், ஒருவேளை இந்த முதல் இலக்கம் அப்படிங்கிறது பச்சை அப்படின்னு வருது. அப்ப அந்த பச்சைக்குரிய எண் மதிப்பை அந்த அட்டவணையிலிருந்து எடுத்து பொருத்திக்கணும். இரண்டாவது நம்ம இந்த படத்தில் பார்க்கிறோம், அது நீலம் என்பதாகும்.
அப்போ நீளத்துடைய எண் மதிப்பை ரெண்டாவது இலக்கமாக அங்கே வச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இன்ட்டு அப்படின்னு பெருக்கல் குறி போடுறோம். பெருக்கல் குறி போட்டு பக்கத்தில் பத்தின் அடுக்குன்னு அந்த அடுக்குக்காக காத்திருக்கோம். அந்த அடுக்கு என்ன, நாம் பார்க்கக்கூடிய படத்தில் மூணாவது இருக்கக்கூடிய நிறம் வந்து ஆரஞ்சு. அந்த ஆரஞ்சினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத அட்டவணையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய எண் மதிப்பை போட்டிங்கன்னா அது பத்தின் அடுக்கு அப்படிங்கிறதுல போய் உட்காந்துரும். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்னு அதுக்கு எடுத்து போடுறோம். அந்த ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிறதான் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய மாறுபாட்டு அளவுன்னு சொல்லி ஓரமாக ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த நான்காவது வளையம். அதாவது ஒருவேளை நிறமற்றதாக இருக்கலாம், அல்லது வெள்ளி மற்றும் தங்க நிறங்களில் அமைந்திருக்கக்கூடியவைகள். அது எத்தனை சதவீதம்ங்கிறது அந்த இடத்துல பிரதியிட்டோம்னா ஆக மொத்தம் இலக்கம் ஒன்று இலக்கம் இரண்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு இவ்வளவு பிளஸ் ஆர் மைனஸ் இத்தனை சதவீத மாறுபாடு அப்படிங்கிறத ரொம்ப எளிதாக நாம் கண்டறிந்து கொள்ளலாம். இது பெரும்பாலும் தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய ஒரு மதிப்பின் வினாக்களில் இவைகள் காணப்படும். அடுத்தது, நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னேன், மின்தடை என்பது நீளத்தை பொறுத்து மாறும். ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எல். ஒரு கடத்தியின் நீளம் அதிகரித்தால் அக்கடத்தியின் மின்தடையின் மதிப்பும் அதிகரிக்கும். ஆர் இஸ் இன்வெர்ட்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஏ. ஒரு கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பினுடைய மதிப்பு அதிகரித்தால் அந்த கடத்தியினுடைய மின்தடையினுடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி இன்னொரு பொருத்தம் உண்டு, ஒரு கடத்தியின் மின்தடை என்பது அதனுடைய வெப்பநிலையை பொறுத்தும் அமையும். ஒருவேளை கடத்தியினுடைய வெப்பநிலை அதிகரிக்குமே ஆனால் அதனுடைய மின்தடையின் மதிப்பும் அதிகரிக்கும். கடத்தியின் வெப்பநிலை குறைந்தால் மின்தடையின் வெப்பநிலையும் குறையும். ஆக கடத்தியினுடைய வெப்பநிலைக்கும் அதனுடைய மின்தடைக்கும் இடையே உள்ள தொடர்பை நிறுவக்கூடியது மட்டுமே மின்தடை வெப்பநிலை எண் என்பது ஆகும். நமக்கு தெரியும், மின்தடையில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் மின்தடை எண் எனப்படக்கூடிய ரோ ரெசிஸ்டிவிட்டி என்பதிலும் பிரதிபலிக்கும் என்பது ஆகும். எனவே ஒரு கடத்தியினுடைய மின்தடை வெப்பநிலை எண் என்பது கடத்தியினுடைய 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வில் ஏற்படக்கூடிய மின்தடையின் மாறுபாட்டிற்கும், 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதற்குரிய இருக்கக்கூடிய அடிப்படை மின்தடைக்கும் இடையே உள்ள விகிதமே ஆகும். இந்த அடிப்படையை நாம கணக்கில் வச்சுக்கணும். சரி, இப்ப காட்டப்பட்டிருக்கக்கூடிய வரைபடத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கடத்திக்கு மட்டும்தான் நான் சொன்னேன், மின் தடையின் மதிப்பானது வெப்பநிலையின் மதிப்பு உயர உயர மின் தடையின் மதிப்பும் உயரும்னு. ஆனால் மின் கடத்தா பொருள்களாகிய மின்காப்பு பொருள்களை பொறுத்தவரையும் சரி, குறை கடத்துகள் சிலிக்கான் ஜெர்மானியம் போன்ற குறை கடத்துகளை பொறுத்தவரையும் சரி, ஒருவேளை வெப்பநிலை அதிகரித்ததென்றால் மின் தடையின் மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். இத்தகைய எதிர் மின்தடை வெப்பநிலையின் மதிப்பை கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருள்களெல்லாம் தெர்மிஸ்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தெர்மிஸ்டர்களை பொறுத்தவரை வெப்பநிலையின் மதிப்பு அதிகரிக்க அவற்றின் மின்தடையின் மதிப்பு குறைய ஆரம்பிக்கும் என்பது அடிப்படையில் அறிய வேண்டிய உண்மை ஆகும். அடுத்ததா நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, ஒரு மின்கலத்தினுடைய ஒரு மின் சுற்றினுடைய மின்னாற்றல் மற்றும் மின்திறன். சுருக்கமாக சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுங்க. மின்திறன் அப்படிங்கிறத அழகாக தெரிஞ்சுக்கணும்னா விஐபி, நம்ம அழகாக சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி விஐபிஸ்லாம் வர்றாங்க, அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இந்த கதவை திறந்து வச்சுருக்கோம், இந்த பின் கதவு வழியாக தான் அவங்களுடைய கார்கள்லாம் உள்ளே வருது அப்படின்லாம் நம்ம பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம். விஐ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், விண்ணா மின்னழுத்த வேறுபாடு, ஐநா அந்த சுற்றில் பாயும் மின்னோட்டம், இஸ் ஈக்குவல் டு பி என்றால் அந்த சுற்றில் இருக்கக்கூடிய திறனின் மதிப்பு ஆகும். ஆகவே மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றின் பெருக்கல் பலனை அச்சுற்றினுடைய திறன் என கணக்கிடப்படுகின்றது. ஒருவேளை நம்ம சொல்றோம் வி இன்டு ஐன்னு, நமக்கு தெரியும் ஏற்கனவே அந்த ஓமின் விதிப்படி வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு. அப்போ அந்த ஐஆர்ங்கிற மதிப்பை இங்கே பிரதிட்டீங்கன்னா அப்போ என்ன கிடைக்கும், பி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்னு வரும். அப்போ ஒருவேளை வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு நான் பிரதிடல சார், அதுக்கு பதிலாக ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்னு பிரதிடுறேன். ஓகே, அப்படி பிரதிட்டு பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் என்ற மதிப்பினால் பெறப்படும். ஆக இதுவரைக்கும் நான் சொன்னதன்படி நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய 3 சமன்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று V into I is equal to P. V square by R is also equal to P. திறனுடைய மதிப்பு, அதாவது I square R என்பதும் கூட உங்களுக்கு தெரியும் அதுவும் திறனுடைய எண் மதிப்பு என்பது ஆகும். அதாவது ஒரு மின் சாதனமானது பயன்படுத்தக்கூடிய மின்னாற்றலை பயன்படுத்தும் வீதமே மின் திறன் என்று அழைக்கப்படக்கூடியதாகும். நம்ம வீடுகளுக்கு சில சமயங்களில் நம்மளுடைய இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி போர்டிலிருந்து நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த மின் அளவீடுகளை குறிப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வருவாங்க. அவங்க வந்து அந்த அளவுகளை குறிக்கும் போது சில சமயங்களில் நம்ம வீட்டில் பேசுவாங்க, இந்த மாதம் எத்தனை யூனிட்டுங்க ஓடி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க நம்ம வீட்டில். அவங்க இல்லைங்க, யூனிட் கம்மியாக தான் ஓடி இருக்குது, யூனிட் ஜாஸ்தியாக ஓடி இருக்குது அப்படிம்பாங்க. அந்த யூனிட் என்ற அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை
இயற்பியலில் 1 kWh என்ற பதத்தினால் அறியப்படுகிறது. அதாவது ஒரு மணி நேரத்திற்கு 1 kW மின்சாரமானது பயன்படுத்தப்படுமே ஆனால் அது 1 kWh என்று அழைக்கப்படுகிறது. அதைத்தான் அவர்கள் கமர்ஷியலி தே கால் இட் அஸ் யூனிட் என்ற அந்த பதத்தினால் குறிக்கிறார்கள். அப்போ 1 kWh என்பதை நாம் குறிக்கும் போது 1 kW நம்ம எப்போ போல வாட்டில் மாற்றணும் அப்படின்னா 1000 W இஸ் ஈக்குவல் டு 1 kW. அதே சமயத்தில் 1 hour அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் என்பதை நாம் வினாடிகளில் மாற்றும்போது 3600 வினாடிகள். இப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கூடிய எண் மதிப்பு 3.6 × 10⁶ என்பது ஆகும். எனவே நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின் திறனுடைய 1 unit என்பது 1 kWh அறியப்படுகிறது, அல்லது 3.6 × 10⁶ joule என்பதனால் அறியப்படுகிறது. இதுதான் நாம் அறிந்திருக்கக்கூடிய மிகவும் அடிப்படையான மின்னாற்றல் மற்றும் மின்திறன் பற்றிய மிக 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 முக்கியமான ஒரு அறிவு ஆகும். அப்போ நான் இதுவரைக்கும் சொன்னதன்படி ஒரு மின்திறனுடைய அலகு என்பது வாட் என்ற அலகினால் குறிக்கப்படுகிறது. அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஜூல் பெர் செகண்ட் அல்லது ஜூன் செகண்ட் பவர் மைனஸ் ஒன்னு சொல்லலாம். நாம கமர்ஷியலா யூஸ் பண்ணக்கூடிய மின் ஆற்றலுக்கான அலகு கிலோவாட் ஹவர் என்பதாகும். அதை நாம் அதாவது வீட்டு உபகரணங்களின் உபயோகங்களின் போது நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் அதை இபி டிபார்ட்மெண்ட்ல நம்முடைய சராசரி மனிதர்களுக்கும் புரியக்கூடிய விதமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பதம் யூனிட் என்ற வார்த்தை ஆகும். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். உழைப்பு என்ற ஒன்றை மட்டும் மூலதனமாக கொள்வோம். இறை நம்பிக்கையை மனதில் இருத்துவோம். நேர்மையான உழைப்பும் நல் ஆசிரியரும் நம்மை வெற்றி என்ற இலக்கிற்கு இட்டுச் செல்லும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. வாழ்த்துக்கள், நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824001500